ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பெக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். டூடி என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் 27 முதல் திரையரங்குகளில். உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 2025 எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம். கர்மாவிற்கு காரகன்னு சொல்லக்கூடிய சனி போய் 12 இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னால், 10-12 பரிமாண வளர்ச்சி அடையக்கூடிய பாவகம். அதனால் அத்தனை பேருமே கண்டிப்பாக இடமாற்றம் கொடுக்கும், நம்பர் ஒன். அதுக்கப்புறம் தொழிலில் மாற்றம். தொழில் மாற்றம்னு என்ன அர்த்தம்? இந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு தாவரங்க ஒரு 50% இருந்தால் தொழிலையே மாற்றுவாங்க, அது வந்து இன்னொரு பேலன்ஸ் 50% இருக்கும். நிறைய பேர் போய் ஃபாரின்ல செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய பிராப்தம், ஃபாரின்லேயே போய் குடியுரிமை வாங்கி அங்கேயே இருக்கக்கூடிய பிராப்தம் மேஷத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று, அதனொன்று, லாபத்தில் ராகு உட்காந்துருக்கனால பெரிய பெரிய மனிதர்களுடைய கான்டாக்ட் கிடைக்கும், பல விதங்களில் நன்மைகளை கொடுக்கும். நீங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த சங்கடங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றது. பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, பெரிய கடன் வாங்குற மாதிரி வரும் ஒரு சில பேருக்கு, பெரிய ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், பெரிய பெரிய நண்பர்கள், அதே மாதிரி பெரிய ஒரு அந்தஸ்து மிகுந்த ஆட்களுடைய தொடர்பு, லைஃப்பில் ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்களில் மேஷம் இருக்குங்கிறதுல அதில் டவுட்டே கிடையாது. 5 இடத்துல கேத்து இருக்கும்போது சில பேருக்கு டிப்ரெஷன் மாதிரி விஷயங்கள் வரும், குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, உடம்புல வந்து எப்படி கால் த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குழந்தை பிறப்பில் சற்று தடை தாமதங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் பண்ணோம். சில பேருக்கு தசாபதிகள் நல்லா இருக்கும் பொழுது அருமையான ஒரு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த ஒரு காலகட்டங்களில் மேஷராசி நண்பர்கள் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். 5 இடத்துல கேத்து இருக்கும் பொழுது யோகாசனம் செய்வது, தியானம் செய்வது, ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். மேஷம் சிம்ஹம் தனுசுல எந்த அரசியல்வாதி பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சிக்கல்கள் நிறையா இருக்கும். உடம்பு பாதிப்புலாம் இருந்தாலும் சட்ட சிக்கலாக இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். அதில் பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள்னா, அவங்களுக்கு குரு 2 3 இடத்துக்கு போகிறதுங்கிறது குடும்பத்தை கெடுத்துன்றது குரு. இப்போ 3 இடத்துக்கு குரு போகிறதுனால மனசு வந்து நல்ல எண்ணங்கள் மட்டும் வரும், பாசிட்டிவான எண்ணங்கள் வரும், எல்லாரும் நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டிருப்பார்கள், குட்வில் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் ஈஸியாக வந்து மக்கள் தொடர்பு ஏற்படும். ஒரு ஹெல்ப்னு கேட்ட உடனே யாரோ ஒருத்தர் பண்ணக்கூடிய உதவிகள் நமக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த மாதிரி பலவிதமான நல்ல விஷயங்கள் மேஷத்திற்கு நடக்க போகிறது, அதில் டவுட்டே கிடையாது. அதில் விரயத்தில் சனி வந்து உட்கார்ந்துருக்கிறது. ஸோ விரயத்தில் சனி உட்காரும் பொழுது இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம், இன்னொரு வட்டிக்கு கடன் வாங்கி பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, வீடு கட்டுறது, நிறைய பேருக்கு உடம்பு பாதிப்புகள் இருந்தால் அது சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் கண்டினியூஸாக எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். நிறைய பேர் நடைப்பயணமாக நிறைய இடத்துக்கு போயிட்டு வர்றது தான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பெரிய ஸ்தானத்தில் 12 சனி அப்படின்னா காலுக்கு காரகன், அது 12 பொழுது கால் பாதத்துக்கு காரகன். சில பேர் கால் பாதத்தில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். ஆனால் மோரார்ல சென்னா 12 இடத்துக்கு சனி போகிறது கெட்டது கிடையாது. ஏன்னா தொழிலை அபிவிருத்தி பண்ணும், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் என்னென்னா 12 இடம்னா மறைவான ஸ்தானம்னு சொல்லுவோம், சில இடங்களில் ரகசிய ஸ்தானம்னு கூட சொல்லுவோம். அதனால் நீங்கள் மாறக்கூடிய இடம் யாருக்குமே தெரியாது எடுக்கக்கூடிய, இல்லை போயிருக்காத இடக்கூடிய, ஃபஸ்ட் டைம் ஜென்ரேஷன்லேயே நான் ஒத்தந்தான் சார் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் பல பேர் பல நாட்டுக்கு பல இடத்துக்கு பல பிரான்ச்சுக்கு பல டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நல்ல செழிப்பான ஒரு உயர்வு ஏற்படும், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. மேஷத்தில் இருக்கிற நபர்களுக்கு பல பேருக்கு தேவையான கடன் கிடைக்கும், உதவிகள் தேடி வரும், ஃபேமிலி இருக்கக்கூடிய டென்ஷன் நிவர்த்தி ஆகும், எல்லாமே ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு 2025 இருக்கப்படுது, அதில் டவுட்டே கிடையாது. அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது வீட்டில் பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக இருக்கணும், நட்பு வட்டாரங்களை ரொம்ப முக்கியமான நண்பராக இருக்கலாம், இல்லை மூத்தவங்களாக இருக்கலாம், அவங்க யாரோ ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி கால் முட்டிகளில் சில பேருக்கு சின்ன சின்ன வலி வேதனைகள் வரலாம், அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது மூக்குத்தொண்டை வாய் சம்மந்தப்பட்ட உபாதைகள், நரம்புகள், ஸ்கின்னு இதை மட்டும் பார்த்துட்டா போதும், மேஷத்திற்கு எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. மெயினான டைம் பார்த்துக்கணும்னா ஏப்ரல் மேலே நிறைய மருந்து மாத்திரை எடுத்துக்கிற மாதிரி நிலமை வரலாம். ரொம்ப வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த்தில் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஞ்சநேயருடைய கோவிலுக்கு கால் பாதமாக, அதாவது நடைப்பயணமாக சென்று வணங்கிட்டு வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ 2025 மேஷராசி நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட 85% நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்நாள் வரை குரு லக்னத்தில் உட்கார்ந்துருந்தது,
2025 பார்த்தீங்கன்னா 11 இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் சனி உட்காரப்படுறார். சனி அப்படிங்கக்கூடிய காரகத்துவம் பார்த்திங்கன்னா கர்மாவிற்கு காரகன், கர்மானா வேலை சம்பந்தப்பட்ட காரகத்துவம். 11 இடத்துல லாபஸ்தானத்தில் சனி உட்காரும்பொழுது நிறைய பேருடைய நட்பு உருவாகும், நிறையா பேர் சேர்ந்து கூட்டணி அமைத்து ஒரு வேலையை ஒரு தொழிலை தொடங்கக்கூடிய பிராப்தம், வராத ப்ரமோஷன் வரும். நிறைய பேருக்கு ஒரு ஒரு ப்ரமோஷன் மட்டும் கிடையாது, மனசில் இருக்கக்கூடிய சின்ன ஆசை கூட நிறைவேறாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த சின்ன ஆசை நிறைவேறும். லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11 இடம்னா அது ஃப்ரெண்ட்ஸுக்குரிய ஸ்தானம், அதே மாதிரி உங்களுடைய மூத்தவங்களுக்குரிய ஸ்தானம். அதில் சனி போய் உட்கார்ந்தனால ஃப்ரெண்ட்ஸோடைய இன்வால்மெண்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது, அதே மாதிரி மூத்தவங்களுடைய ஃபேமிலியில் உங்கள் இன்டர்வென்ஷன் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் லாபஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துருக்கும் பொழுது தொழிலில் கரெக்டாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கடகட கடகடன்னு உயர்வு இருக்கும். ஏன்னா அந்த லாபஸ்தானத்திற்கு ஒரு வேல்யூ இருக்குது. சனிங்கக்கூடிய ஒரு கிரகம் கர்மகாரகனாக இருந்தாலும் வேலைகளில் மிக முக்கியமான பெரிய வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு விதமாக ரிஷபத்துக்கு இருக்கப்படுறதுங்கிற டவுட்டே கிடையாது. லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஹெல்த்தை போட்டு படாப்பட்டிருப்பார். 2 இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறதுங்கிறது தனப்பிராப்தத்தை விருத்தியை கொடுப்பார், பண புழக்கத்தை கொடுப்பார், லாபத்தை கொடுப்பார், தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தத்தை கொடுப்பார் பெண்களுக்கு. ஸோ ரிஷபராசி நண்பர்களுக்கு 2 விஷயங்களை இப்போ நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதாவது சனி பெயர்ச்சியும் கவர் பண்ணிட்டோம், குரு பெயர்ச்சியும் கவனப்பட்டோம். அதில் ரொம்ப முக்கியமானது ராகு கேது பெயர்ச்சி. இப்போ ராகு பார்த்திங்கன்னா உங்கள் ராசி லக்னத்திலேருந்து நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய, அதாவது உங்கள் ராசி லக்னத்திலேருந்து 4 இடத்துக்கு உங்களுக்கு கேது போக போகிறார். ஸோ மாத்ரு காரகன்னு சொல்லக்கூடியது 4 இடம். ஸோ அம்மாவுக்கும் உங்களுக்கும் நிறைய தகுவார ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அம்மாவுடைய ஹெல்த்தில் பார்த்துக்கணும். நிறைய பேருடைய வீட்டில் எலக்ட்ரிக்கல் பைப்பிங்கு, எலக்ட்ரிக்கல் சாமான் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றக்கூடிய நிலைமைகள் வரலாம். சில பேர் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம். புக்கு எழுதுறது, பாடம் நடத்துறது, அதாவது நீங்கள் ஸ்கூலு, காலேஜ், இன்ஸ்டியூஷன்ஸு, வங்கித்துறைகள், ப்ரொடக்ஷன் துறைகள், இந்த மாதிரி துறைகள் இருந்தீங்கன்னா அதில் சட்ட சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ஆனால் இடம் 4 இடமாக இருக்கனால சில பேருக்கு இன்கம் கொஞ்சம் பார்ட் டைம் இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். செஸ்ட் பகுதிகள் கவனமாக பார்த்துக்கணும். ஆனால் இன் ரியாலிட்டியில் 10 இடத்துல ராகு உட்காந்துருக்கிறது தொழில் செம்மையான அபிவிருத்தி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் கீழே நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தொழில் கற்றுக்கிற வரைக்கும் அவர் கூட இருப்பீங்க. அதுக்கப்புறம் தொழில் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவரை நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் வெளியே வந்து நீங்கள் தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் அமைச்சு நீங்கள் தனியாக ஒரு பிஸ்னஸை தொடங்கி அது பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் பழைய கான்டாக்ட்லாம் டிஸ்டர்ப் ஆகும், பழைய ஒரு நட்புகள்லாம் விரிவடையும், டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துரும். அதேமாதிரி பழைய தொழிலில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து நமக்கு டிஸ்கனெக்ட் ஆவாங்க. அதனால் ஒருத்தர் கீழே நான் அடிமையாக இருக்க மாட்டேங்கிறது ரொம்ப கிளியராக இருப்பீங்க. ஏன்னா ராகு போய் 10 இடத்துல உட்காதுங்கிறதுங்கிறது பயங்கரமான ஏற்றம். 2025 ரிஷபராசி நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்து கமர்ஷியலாக அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் இருக்கிறதே பெரிய ஒரு ஹைலைட் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நண்பர்கள் மூலியமாக நீங்கள் பட்ட அவமானங்கள் ஏராளம். மற்றவங்களுக்காகவே இறங்கி இறங்கி பண்ணி அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. லாஸ்ட்டில் உங்களை ஏமாற்றவும் செஞ்சுருப்பாங்க. அது எல்லாத்துலையும் இன்ஃபேக்ட் உங்களை ஏமாற்ற வேண்டியதில்லை, யாரோ ஒருத்தர வீட்டில் யாரோ ஒருத்தரை ஏமாத்தினாலும் உங்களை ஏமாற்ற மாதிரி தான் கணக்கு. நிறைய பேருக்கு பண விரயங்கள் மட்டும் கிடையாது, மனசளவில் நிறையா கஷ்டப்பட்டுருப்பீங்க. அது அத்தனையுமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டாக 2025 இருக்க போகிறது ரிஷப ராசி நண்பர்களுக்கு. ஸோ சந்தோஷம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருந்தாலும் கமர்ஷியலாக நல்ல க்ரோத்து கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங் 2025. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 90% ரிஷபத்துக்கு அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான் அருமையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ராசிகளில் மிதுனத்தை கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். எக்ஸப்ட் லக்னத்துக்கு குரு வரதும் உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும், சுப காரியங்கள் நடக்கும், கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கும். நீங்கள் முன்னிருந்து பல விஷயங்களை பண்ணுற மாதிரி வரும். ஆனால் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும். அது குரு போய் புதன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால மெயினாக நரம்புகள், ஸ்கின்னு, முடி இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஆனால் இதில் பெரிய ஒரு பெனிஃபிட்டு, வாழ்க்கையில் இது லாஸ்ட் ஒரு 2.5-3 வருஷமாக 4 வருஷமாக கூட வேலையில் பயங்கர சிரமப்படக்கூடிய ராசிகள் லக்னங்கள்னு பார்த்தோன்னா அது மிதுனம் தான் நம்பர் 1 சொல்லலாம். அதுக்கப்புறம் கும்பம், அதுக்கப்புறம் கடகம். இவங்க 3 ராசிகளும் கடந்த 2024, 2023, 2022, 2021 படுமோசமாக கஷ்டப்படுறீங்க. ஆனால் 2025 பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ராசிகளில் நம்பர் 1 மிதுனம் தான். ஏன்னா சனி தான் தொழிலுக்கு காரகன், கர்மாவிற்கு காரகன். அவர் போய் 10 இடத்துல காலபுருஷனுக்கு 12 வீட்டில் உட்காந்துருக்கனால கண்டிப்பாக தொழிலில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவீங்க. நிறைய பேர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று வருவீங்க, புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, வேறு ஒரு இடத்துல போய் நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி நிறையா விஷயங்கள் படிப்பீங்க.
வாழ்க்கையில் இந்த தொழில் இல்லாமல் முடங்கி கிடக்கக்கூடிய சாதாரணமாக டெய்லி என்ன பண்ணுறீங்க சார், ஒன்றும் இல்லை சார் அப்படி சொல்கிற கூட தயங்கிட்டு இருப்பாங்க சில பேர். நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்ல முடியாதுல்ல, என்ன கண்ணா பண்ணுறேன் அப்படின்னு கேட்டானா அது ஒரு மாதிரி மூஞ்சி சுடிச்சிட்டு போகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக 100% மிதுனத்துக்கு இருக்குது. அதே மாதிரி கர்மாவிற்கு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி போய் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. யாரோ ஒருத்தருக்கு உங்கள் வீட்டில் கர்மம் பண்ணுற மாதிரி நிலைமைகளும் வரலாம். அதனால் சுய ஜாதகங்களை பரிசீலனை செய்து அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவெடுக்க முடியும். இதில் லக்னத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுவார். வீட்டில் குழந்தை குட்டி, கல்யாணம், காதல் எல்லாமே நடக்கும். இல்லை அதாவது ரொம்ப நேர்மையாக நடக்கும். அதில் வந்து தப்பான விஷயங்களோ இல்லை வேறு ஒரு தர்மத்துக்கு புறம்பான விஷயங்களோ நடக்காது. அது ஒரு பெரிய பெனிஃபிட். இன்னொன்று, 3ஆம் இடத்துல கேத்து உட்காரும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், ஆன்மீகத்தில் எண்ணங்கள் உருவாகும். சில பேருக்கு சைனஸ் இஷ்யூ, தொண்டை இஷ்யூ, காது இடது காதல் இஷ்யூஸ் வந்துட்டு போகலாம். ஆனால் அது வீடு சூரியனுடைய வீடாக இருக்கிறதுனால நிறைய பேர் யோகாசனத்தில் இறங்குவீங்க. நிறைய பேருக்கு ஆத்ம கலைகளில் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். நிறைய பேர் ஆன்மீக தொடர்கள்லாம் படிக்கிறது, ஆன்மீக புக்கு படிக்கிறது, ஆன்மீகத்தில் புக்கு எழுதுறது, சந்நியாசிகள் மகான்களை வந்து மனசார நீங்கள் வணங்குவது. இன்ஃபேக்ட் இந்த ஒரு காலகட்டங்களில் ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவானோ அது மிதுனராசி நண்பர்கள் பண்ணுவீங்க. பல பேருடைய குறைகளை கேட்பீங்க, பல பேருடைய குறைகளை தீர்ப்பீங்கிறது ஒரு அற்புதமானது. இதில் ரொம்ப ஹைலைட் என்னென்னா, யாரெல்லாம் டெஸ்டிங் அண்ட் அனாலிசிஸ்ஸு, அதே மாதிரி குவாலிட்டி அஷூரன்ஸு, இரவு நேரத்தில் பயணம் செய்யக்கூடிய வாகனங்கள் அல்லது வண்டிகள் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு தொழில்கள் இருக்கீங்களோ, அல்லைனா இரவு நேரத்தில் மட்டும் ஷிஃப்ட் பார்க்குற மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டுக்கு போய் இருந்திருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காலகட்டங்களில் இளைய சகோதரன் சகோதரியோட நிறைய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சட்ட சிக்கல்கள், டிஸ்கனெக்ட், இது எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். 9ஆம் இடத்துல போய் ராகு உட்காந்துருக்க போகிறார். 2025 9ஆம் இடத்துல ராகு உட்காருவதுங்கிறது ஒரு சில விஷயங்களுக்கு அதிர்ஷ்டம். ராகு போய் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காருன்னா ராகுவோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வேறு மொழி பேசக்கூடிய கனெக்ட். ஸோ ராகுங்கிறது பேசிக்கலாக முஸ்லீம் பேஸ் நாடுகள்னு சொல்லுவோம், இல்லை அரபு நாடுகள்னு சொல்லுவோம். அதில் ராகு பேசிக்கலாக நன்னா இருந்தால் தான் ஒருத்தருக்கு வந்து ஃப்ளைட் ஏறக்கூடிய வாய்ப்புகளே கிடைக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும். யாரெல்லாம் கோவில்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், நரசிம்மர் ஆவாகனம் பண்ணுறது, உக்ரகாளி வழிபாடு பண்ணுறது, மாந்திரீகம் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது வேலைகள் இருந்தால் கூட உங்களுக்கு அது நல்லா செட் ஆகும். வீட்டில் பெரியவங்களில் மெயினாக அப்பா வம்சத்தினர் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க ஹெல்த் நிறைய பிரச்சனைகள், கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு அதாவது தொடை பகுதிகள், இடுப்பு பட்டம், ஆசன வாயு சம்மந்தப்பட்ட பகுதிகளுக்கு வந்து பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ஆனால் இதில் பெரிய ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் நல்ல அபிவிருத்தி அடையக்கூடிய ராசிகளில் மிதுனம் இருக்குங்கிறது 2025 ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா பாட்டனார்களுக்கு செய்ய வேண்டிய திதி சார்ந்த தர்ப்பணங்களை கரெக்டாக பண்ணால் போதும், எந்த அளவு முடியுதோ. வெளியூருக்கு தீர்த்த யாத்திரைகள் போகக்கூடிய ஆட்களுக்கு உங்களால் நான் காணிக்கையை கொடுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சனி போட்டு உங்களை வந்து பயங்கரமாக வாட்டி எடுத்தது. இன்ஃபேக்ட் 2025 மார்ச் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்கிறது, 14ஆம் தேதி வந்து குரு பயிற்சி, 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. இந்த 3 பயிற்சிகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றும் சொல்ல முடியலைங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு சனி போகுதுன்னா இருக்கிற வேலையிலேருந்து வேறு வேலைக்கு மாறுறது பெட்டர். இல்லைன்னா உபதேசம் செய்யக்கூடிய தொழில், கோவில் தொழில், இல்லை ட்ராவல் பேஸ்ட் எதார் தொழில், ஆய்வு செய்யக்கூடிய தொழில், இந்த மாதிரி எதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதை விட்டுட்டு வேறு எந்த ஒரு தொழில் இருந்தாலும் தொழிலில் கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும், ஒரு முடக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று. ஆனால் பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவருவீங்க. ஏன்னா அஷ்டமத்தில் சனி இருக்கும்பொழுது வச்சு நம்மளை பாடாப்படுத்தும், நம்மளை 100% தப்பு மேலே தப்பு பண்ண வைக்கும். அது ஊரே வந்து தப்பு பண்ணுற அப்படின்னு சொன்னாலும் நம்ம கேட்குற ஒரு நிலைமையோ அல்லது கேட்குற ஒரு உத்தேசமோ அல்லது கேட்குற ஒரு மைண்டோ வரவே வராது. ஆனால் 9ஆம் இடத்துல சனி வந்து உட்காரும் பொழுது எல்லா தப்புலேருந்து விமோசனம் கொடுக்கும். வீட்டில் அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கரெக்டான கர்த்தவியங்கள் பண்ணுற மாதிரி வரும். கரெக்டாக நம்ம மற்றவங்க தர்மத்துக்கு மீறிய காரியங்களில் நம்ம இறங்க மாட்டோம். நிறைய இடங்கள் இதுதான் கரெக்டுங்கிற எண்ணம் வரும். நிறைய பேருக்கு விடுபட்டு போயிருக்கக்கூடிய தம்பதியினர்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேருக்கு மறுமணம் ஏற்படும். இதெல்லாமே சனியுடைய தன்மைகள் ஏற்படும். நிறைய பேர் கோவில்கள், பூஜைகள், தான தர்மங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவீங்க. ஆனால் வேலைகளில் கொஞ்சம் ஸ்லோனஸ் தான் இருக்கும். ஃபேக்ட் சொல்லணும்னா இதுதான் உண்மை. ஆனால்
இரண்டு எட்டுக்கூடிய பாவகங்களில் கேத்துவும் ராகு உட்காந்துருக்குன்னா குடும்பம் பயங்கரமான பிரச்சனை கொடுக்கும், குடும்பத்தில் சட்ட சிக்கல்கள் உருவாகும். எட்டாம் இடத்துல ராகுன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து கண்டங்கள் ஏற்படக்கூடிய, மரண பயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கடகத்துக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று, இதுலேருந்து நீங்கள் விடுபடக்கூடியது யாரோ ஒருத்தருக்கு உடம்பு பாதிப்பு கொடுத்துட்டே இருக்கும், மருத்துவம் பார்க்குற மாதிரியே வரும், சண்டை பார்க்குற மாதிரியே வரும், போலீஸு கேஸ் நிறையா பார்க்குற மாதிரி இருக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள் நிறையா தூக்கிட்டு நம்ம சுமக்கிற மாதிரி இருக்கும், மற்றவன் பிரச்சனைலாம் நம்ம பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் விடுபடணும்னா சிம்பிள், நீங்கள் பைரவர் வழிபாடு அப்படின்னா நரசிம்மருக்கு வழிபாடு, இதை பண்ணால் தான் உங்களுக்கு அது செட் ஆகும். ஏன்னா ராகு கேத்து பயிற்சி உங்களுக்கு சூப்பர்னு சொல்கிற மாதிரி இல்லை, ஆனால் ரியாலிட்டி என்னென்னா விரோதமான போக்குவரத்து, விரோதமான கண்ணோட்டம், ஏன் முடியாது எதுக்கு முடியாதுன்னு சொல்லி ஒரு அதிக பிரசங்கித்தனமாக அப்படின்னா புரட்சிகரமான எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால் ராகு கேத்து பயிற்சி உங்களுக்கு நல்லது கிடையாது. ஆனால் சனி பயிற்சி நிறைய ஆத்மார்த்தமான திருப்தியும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக வாரி கொடுக்கும், அதில் டவுட் இல்லை. விரய ஸ்தானத்தில் குரு போகிறதுனால குழந்தைகளுடைய ஹெல்த்துக்காக நிறையா செலவு பண்ணுற மாதிரி வரும், குழந்தைகளுடைய படிப்புக்காக நிறையா செலவு பண்ணுற மாதிரி வரும், குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்காக நிறையா செலவு பண்ணுற மாதிரி வரும், வீட்டில் நல்ல காரியங்கள் சுப காரியங்களுக்காக நிறையா செலவு பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் ஊரை விட்டே வேறு இடத்துக்கு போகிற மாதிரியும் சுச்சுவேஷன் வரலாம். ஆனால் கடகராசி நண்பர்களுக்கு நிம்மதிங்கிறது ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கே தவிர இந்த 2025 ஆண்டு ரொம்ப அற்புதம்னு சொல்ல முடியல. ஆனால் ஒன்று, எப்போல்லாம் நீங்கள் நரசி கஷ்டத்தில் இருக்கீங்களோ, எப்போல்லாம் நான் கொடுமையான ஒரு அவதியை வந்து பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், 100% நரசிம்மருடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வருவது. ஒரு வேளை சாப்பிடாதீங்க, வியாழக்கிழமை மத்தியானம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு உபவாசம் இருக்க நீங்கள் வேண்டிக்கிங்க. சகல விதமான மோசமான நிலைமைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ கடகத்துக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில், பணக்கஷ்டங்கள் தான் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் 2025 கடகராசி நண்பர்கள் இருக்கீங்கிறது தான் உண்மை. ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது ஒரு 70% நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சனி, இப்போ கடகத்துக்கு என்ன கதை ஓடின்னு இருக்கோ அது வேற ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நடக்கும். ஆனால் என்னென்னா சனி வீட்டில் சனி இருந்து பாடுபடுத்துறதோட குரு வீட்டில் சனி இருந்து பாடுபடுத்துறதுங்கிறது ஒரு விதத்தில் நன்மைன்னு சொல்லலாம். ஏன்னா குருங்கிறது சுபகிரகம், காலபுருஷனுக்கு 12 வேணும்னு சொல்லக்கூடியது மீனம், மீனத்தில் குரு வீட்டில் அதுவும் சுக்கரனை உச்சமடையக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் உங்களுக்கு சனி வக்கர அடையுது அப்படின்னா வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு தாறுமான ரிலேஷன்ஷிப்லாம் டெவலப் ஆகும், நிறைய பேருடைய ஃபேமிலியில் சிக்கல்கள் நிறையா உருவாகும், நிறைய தப்பு செய்கிற மாதிரியே சுச்சுவேஷன் வரும், சில பேர் சட்ட சிக்கலில் மாற்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், எதிர்பார்க்கறதுக்கும் நடக்கிறதுக்கும் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஒரு சட்டம், எனக்கு மட்டும் ஒரு சட்டமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள், இல்லைன்னா மற்றவங்க கீழே நம்ம அடிமையாக போய் மாட்டிக்கிற மாதிரி நிலைமைகள், இது எல்லாம் தான் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் சிம்மராசி நண்பர்களுக்கு மார்ச்சிலிருந்து மே வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் லக்னத்தில் கேது 7 இடத்துல ராகுன்னா மற்றவங்க பண்ணக்கூடிய தப்பு மட்டுமே கண்ணுக்கு தெரியும். தலை சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள், தேவையில்லாத மன அவதி, தேவையில்லாத டிப்ரெஷன், 7 இடத்துல ராகுன்னா வாழ்க்கை துணைக்கு கண்டம், இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் என்னென்னா காலபுருஷனுக்கு 11 வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு போய் ராகு உட்காந்துருக்கிறது, சிம்ம ராசி லக்னத்துக்கு 7 இடத்துல உட்காந்ததுனால புது பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், வெளியூர் வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் வேறு மொழி பேசக்கூடிய நபர்களோட கனெக்ட் கண்டிப்பாக அதில் இருக்கும். 2-3 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கலாம், அதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக எடிட்டிங் பார்ட்னராக இருக்கலாம், இல்லைன்னா அதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக அட்வைசராக இருக்கலாம், இல்லை லீகல் அட்வைசராக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் தொழில் வேலைகளில் நல்ல அபிவிருத்தியை கொடுப்பார் ராகு, வயிறு வாதைகளுக்கு பிரச்சனை கொடுப்பார், வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 குழந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போகிறோம். சிம்மத்துக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது. இதில் பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தெரியுமா, இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தக்கூடிய எல்லாமே மோசமான விளைவுகள் நான் உங்களுக்கு சொல்லிட்டுருந்தேன். இதில் அடிச்சாண்டா சிக்ஸருங்கிற மாதிரி லாபஸ்தானத்தில் குரு போய் உட்காந்துருக்கிறது, இவ்வளோ நான் 10 சொன்ன எல்லா கதையும் ஒரே அடி அடிச்சிருவர். ஏன்னா குரு போய் 16 இடத்துல உட்காந்துருக்காருன்னா எல்லாமே லாபம், தொட்டதெல்லாம் தொடங்கும், எல்லாமே பெரிய ஒரு வெற்றி, நன்மை, சந்தோஷம், திருப்தி, சகல விதமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது, படு மோசமான நிலைமைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவது, மன திருப்தி, அதுக்கும் வந்து பெரிய பெரிய ஆட்களுடைய ஒரு நல்ல ஒரு கௌரவம், சந்தோஷம், அதே மாதிரி சர்டிஃபிகேட் கிடைக்கிறது, மேல் படிப்புகளில் 1 மாறுவது,
பெரிய ஒரு கடன்லேருந்து நீங்கள் வெளியே வருவது, அப்பாடா அப்படின்னு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது. என்னென்னா குருவுங்க கூடிய கிரகம் மட்டும்தான் ஜீவகாரகன், ராகு கேத்து சனி இதெல்லாம் மற்றவனுக்குடைய காரகன். அதாவது என்ன, உங்களுக்கு ஓன் நம்ம அப்படிங்கிறது குரு, நம்மளை விட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே ராகு கேத்து சனி சாயா கிரகங்களாக இருக்கிறதுனால. அதனால் இது உங்களுக்கு நடக்கலாம், இல்லை உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கலாம், யாருக்கு வேணால் இருக்கலாம். வீட்டில் அம்மா அப்பா இருக்கலாம், தாத்தா பாட்டி இருக்கலாம், அண்ணன் தம்பி இருக்கலாம், சகோதரன் இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் ஏதாவது மாற்றம் கொடுக்கறதோட எனக்கு நான் பட்டுறதான் வலி, பட்டவனுக்கு தான் தெரியும் வலி வேதனை என்னன்னு. அந்த மாதிரி நிலைமைகளில் சிம்மத்துக்கு குரு போய் 11 இடத்துல உட்காருங்கிறது உங்களுக்கு சகல விதமான தோஷங்களை கண்டிப்பாக அப்படியே நலிஃபை பண்ணிடும். பெரிய பிரச்சனை வரும், ஆனால் சத்தமில்லாமல் உங்களை மட்டும் தனியாக கூப்பிட்டு வந்துடும். ஒரு அவப்பெயர் வந்து அந்த அவப்பெயரில் பேப்பரில் பேர் வர மாதிரிலாம் சில பேருக்கு நடக்கும், ஆனால் அதில் உங்கள் பேர் மட்டும் இருக்காது. அதுதான் அந்த பெரிய ஒரு ரகசியம், ஆச்சரியமாக இருக்கும் எப்படி நமக்கு நடக்குதுங்கிற மாதிரி. ஸோ சனி பெருசாக நல்லது பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது, பெண்டை கழட்டுவார். ராகு கேத்து ஒரு 50% பெண்டு கழட்டுவார், ராகு உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவார். ஆனால் குரு 100% நல்லதான் பண்ணுவார், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ குரு பேசிக்கலாம் நல்லா அமையும் பொழுது உங்கள் லைஃப் செட்டில் ஆகிடும், அவ்வளோதான். எல்லாமே பணம் வந்து நம்ம கையில் வரும், கால் முட்டி லிகமெண்ட் மட்டும் கவனமாக பாருங்கள். குழந்தைகள் நல்லா செட்டில் ஆகிறத பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறது. இதில் ரொம்ப முக்கியமான பரிகாரம் அப்படின்னு சொன்னால் விநாயகரை டெய்லி வணங்குவது தான் பரிகாரம். ஹயக்ரீவ சோஸ்திரம் இருக்குது, அதை படிக்க படிக்க உங்களுக்கு ஞானம் அதிகரிக்கும், இன்ஃபேக்ட் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம். சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 90% உங்களுக்கு நல்லாயிருக்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 2025 எப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ண போகிறது அப்படின்னு பார்க்கணும். திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் இன் ஓன் பிஸ்னஸ், அதாவது சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும். ஏன்னா 7 இடத்துல போய் சனி உட்காந்துருக்கார். ஒரு ஜாதகத்தில் தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா, ஒன்று 6 இடத்தை பார்க்கணும், 10 இடத்தை பார்க்கணும். 10 இடம்னா இன்காமன், 6 இடம்னா அடிமை ஸ்தானம், அதாவது மற்றவங்க கீழே வேலை செய்கிறது, லைக் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறது. 7 இடம்னா சுய தொழில், அதில் 7 இடத்துல சனி உட்காரும் பொழுது சுய தொழில் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் சூப்பராக இருக்கும், டவுட்டே கிடையாது, செம்மையாக இருக்கும். ஏன்னா லக்னம் 3, 7, 9 திரிகோணங்கள் வேலை செய்யும் பொழுது சனியுடைய தொடர்பாக இருக்கிறனால சின்ன சின்ன பிஸ்னஸ் கூட விட மாட்டீங்க, கண்டிப்பாக ஆரம்பிப்பீங்க. அதுவும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதில் குருவுடைய வீடாக இருக்கிறனால அட்வைசரி ரோலு, கன்சல்டன்சி ரோடு, அது மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். தொழில் வியாபாரத்தில் நல்லா அபிவிருத்தி கொடுக்கும். சனி 7 இடத்துல இருக்கிறனால வாழ்க்கை துணையோட ஹெல்த்து, வாழ்க்கை துணையோட ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், மற்றபடி பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வராதுன்னே சொல்லலாம். ஆனால் என்ன இதில் பெரிய ஒரு பியூட்டினா, நிறைய பேர் சுய தொழில் ஆரம்பிப்பீங்க. யூ வில் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். போதும் சார், 10 நான் அவர்கிட்ட வேலை செஞ்சிட்ருக்கேன், இனிமேல்லாம் வேலை செய்ய முடியாது, நம்ம ஓனாக பண்ணலாம் அப்படின்னு எண்ணம் வந்துடும். இன்னொன்று, இது யாரோ ஒருத்தவங்க கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க. அதனால் தொழில் வேலைகளில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம்னு சொன்னால் கண்டிப்பாக எஸ்ன்னு சொல்லலாம், அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஆனால் ஹெல்த் பார்த்துக்கணும், லிவரை பார்த்துக்கணும். கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆட்களுக்கு லிவர் கவனமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, விரயஸ்தானத்தில் கேத்து போய் உட்காந்துருக்கப்படுது, அதனால் வெளியூர் வெளிநாடுகள் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு சட்ட சிக்கல்கள் வரும். அதேமாதிரி கால் பாதங்களில் நரம்புகள் பாதிப்பு சில பேருக்கு வரும், சில பேருக்கு L4, L5 டிஸ்க்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதே மாதிரி இதில் கேது போய் 12 இடத்த உட்காந்துன்னா மோக்ஷஸ்தானம்னு சொல்லுவோம், அப்போ இன்னும் ஆன்மீகத்தில் நிறைய நாட்டங்கள் கொடுக்கும், தீர்த்த யாத்திரைகள் நிறையா போவீங்க, சஞ்சாரங்கள் நிறையா பண்ணுவீங்க, கோவில்களுக்கு நிறையா பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் இந்த காலகட்டங்களில் காசு பணத்தோட சந்தோஷம் திருப்தி தான் வேணும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி போவீங்க. இந்த மாதிரி கேத்து போய் 12 உட்காரும்போது நிறைய மருத்துவங்கள் எடுத்துக்கிற மாதிரி கூட வரலாம். இன்னொரு பியூட்டி பார்க்கும்பொழுது 6 இடத்துல ராகு உட்கார்ற மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது. எந்த கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, பிரச்சனை, பஞ்சாயத்து எது இருந்தாலும் சரி அடித்து துவம்சம் பண்ணி நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அது காலபுருஷனுக்கு 11 வீடாக இருக்கனால கன்னிராசி நண்பர்கள் பல பேருக்கு முதலமைச்சராக கூட ஆகலாம், சில பேருக்கு அரசியலில் பெரிய ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம், பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்குலாம் கொடிகட்டி பறக்கிற மாதிரி நடக்கும். ஏன்னா ராகு போய் 6 இடத்துல உட்காந்துருக்கிறதுனால அது காலபுருஷனுக்கு 11 வீடுங்கிறதுனால தன்னிகரற்ற வெற்றி, அசாத்தியமான வெற்றி. 6 இடத்துல உட்காரும்பொழுது நிறைய பேர் டாக்டர்ஸாக மாறுவீங்க, நிறைய பேர் கல்விகளில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காருவீங்க, பெரிய பெரிய ஹோட்டல் கட்டுவீங்க, ஜாம்பவான்களாக மாறக்கூடிய பிராப்தம். லோன்னு போய் கேட்டிங்கன்னா 10,000 லோன் கேட்டிங்கன்னா 1,00,000 லோன் கிடைக்கும், அதை எடுத்து நீங்கள் பிஸ்னஸில் போட்டு நல்லா அபிவிருத்தி பண்ணுவீங்க. ஸோ பேசிக்கலி கன்னிராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்க போகிறது 10 இடத்துக்கு குரு வர்றார், அது ஒன்று தான் சின்ன பிரச்சனை. குரு 10 இடத்துக்கு வரும்பொழுது இருக்கிற வேலையை வேண்டாம்னு சொல்லி நம்ம தியாகம் பண்ணி
இல்லைன்னா என்னென்னா அங்கே அட்வைஸ் பண்ணுற மாதிரி மற்றவங்க வந்து அந்த கௌரவம் ஈகோ கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பார்ப்பீங்க. இது எங்கே நடக்கும்னா தொழிலோட வேலையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் இந்த மாதிரி நடக்கும். யாரெல்லாம் உபதேசம் செய்யக்கூடிய தொழில்கள் இருக்குங்களோ, ஸ்கூலு காலேஜ் இன்ஸ்டியூஷன் இருக்குங்களோ, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருக்குங்களோ, கன்சல்டன்சி சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருக்குங்களோ, அட்வொகேட்ஸாக இருக்கீங்களோ, இவங்க அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் மற்ற அத்தனை பேருக்குமே கொஞ்சம் தொழிலில் மாறுற மாதிரி நிலைமைகள் வரலாம். ஆனால் கன்னிராசி நண்பர்களுக்கு தொழில், வேலை, உத்தியோகம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிங்க, சுய தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி கன்னிராசி நண்பர்களுக்கு 2025 ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது. அதில் வெற்றி உண்டானா 100% வெற்றி உண்டு, பயப்பட வேண்டியதில்லை. சில பேருக்கு ஸ்கியாட்டிக்கான்னு சொல்லுவோம், சிறு நரம்புகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், நைட்டு தூக்கம் வராமல் மாத்திரை போட்டு தூங்குற மாதிரிலாம் நடக்கும். ஆனால் ரியாலிட்டி நீங்கள் நல்லா இருப்பீங்க, பயப்படாதீங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு ஒன்று தான், நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கு மட்டும் கரெக்டாக வழிபாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து எடுத்து பண்ணலாம், நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக பார்க்கும்பொழுது சுய தொழில் பாக்கியம் கன்னி ராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்குங்கிறது தான் இதோடைய 2025 ஒரு ஜிஸ்ட், ஒரு சாராம்சம். ஸோ சந்தோஷம் அப்படின்னு பார்க்கணும்னா ஒரு 70 பொருளாதார ஏற்றம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் தொழில் விருத்தி அபிவிருத்தி அப்படிங்கிறது தான் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். 2D என்டர்டைன்மெண்ட் வழங்கும் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த்சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் 27 திரையரங்குகளில். உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம்.